பண்டைய நாகரிகங்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகள் மற்றும் நுட்பங்களை கண்டுபிடித்துள்ளன. அவற்றை நமது இன்றைய தொழில்நுட்பம் மற்றும் நுண்ணறிவை பயன்படுத்தியும் கூட மீளுருவாக்கம் செய்ய முடியாத நிலை உள்ளது. அப்படிப்பட்ட சில பண்டைய தொழில்நுட்பங்களை பற்றி இப்போது பார்ப்போம். லைகர்கஸ் கப். லைகர்கஸ் கப் என்பது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பண்டைய ரோமானிய கால ஒரு கண்ணாடி கோப்பையாகும். பண்டைய ரோமானிய அரசர் லைகர்கஸின் உருவம் கலைநயத்துடன் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த கண்ணாடி கோப்பையானது அதன் அற்புதமான மேற்பரப்பு அழகுக்காக மட்டுமன்றி மற்றொரு மர்மமான விஷயத்துக்காகவும் அறியப்படுகிறது. அதாவது, இந்த கண்ணாடி கோப்பையின் மூல கலவை ஒரு உண்மையான பண்டைய அதிசயமாகவும் மற்றும் இன்றைய நிபுணர்களால் கூட இந்த கண்ணாடி கோப்பையை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட மூல கலவையை அறிய முடியாத நிலையும் உள்ளது. இந்த கோப்பையானது இருவேறு நிறங்காட்டும் கண்ணாடியால் ஆனது. அதாவது, இந்த கண்ணாடி கோப்பையின் பின்பக்கத்தில் வெளிச்சம் படும்போது கண்ணாடி சிவப்பு நிறமாகவும், முன்பக்கத்தில் வெளிச்சம் படும்போது கண்ணாடி பச்சை நிறமாகவும் தெரியும். டைக்ரோயிக் எஃபெக்ட் எனப்படும் இப்படிப்பட்ட விளைவை உருவாக்க தங்கம் மற்றும் வெள்ளி நானோ துகள்களின் துல்லியமான மற்றும் அளவான கையாளுதல் தேவைப்படுகிறது. ஆனால் நானோ டெக்னாலஜி என்பது 1970களில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இந்த நானோ டெக்னாலஜி பண்டைய ரோமானியர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்தும் டைக்ரோயிக் எஃபெக்டுடன் கூடிய இந்த லைகர்கஸ் கோப்பையை பண்டைய ரோமானியர்களால் எப்படி உருவாக்க முடிந்தது என்பது இன்றைய வல்லுநர்களை தலைசொறிய வைக்கிறது. இருப்பினும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த லைகர்கஸ் கோப்பைக்கு டைக்ரோயிக் எஃபெக்ட் தற்செயலாக உருவாகி இருக்கலாம் என்ற திருப்தியற்ற அனுமானத்தை கொண்டுள்ளனர். டமாஸ்கஸ் ஸ்டீல். டமாஸ்கஸ் ஸ்டீல் என்பது மத்திய கிழக்கில் இடைக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு உலோகமாகும். இது கடின தன்மை மற்றும் கூர்மையான விளிம்புகளை உருவாக்கும் அதன் திறனுக்காக புகழ்பெற்றது. பண்டைய உலகில் கத்தி, வாள் போன்றவற்றை தயாரிக்க 1100 ஆண்டுகளுக்கும் மேலாக டமாஸ்கஸ் ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இந்த மர்மமான உலோகத்தின் சூத்திரம் காலப்போக்கில் மறைந்துவிட்டது. பல கோட்பாடுகள் இந்த உலோகத்தின் செயல்முறை சூத்திரத்தை ரகசியமாக வைத்திருந்தது மற்றும் உலோகத்தை உருவாக்க தேவையான தாதுக்களை வாங்குவதில் இருந்த சிரமம் போன்றவற்றால் டமாஸ்கஸ் ஸ்டீலின் ரகசியம் காலப்போக்கில் மறைந்து போயிருக்கலாம் என தெரிவிக்கின்றன. பல நவீன கத்தி உற்பத்தி கலைஞர்கள் டமாஸ்கஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட கத்திக்கு நிகரான ஒரு கத்தியை உருவாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களால் டமாஸ்கஸ் ஸ்டீல் கத்திக்கு இருந்த தனித்துவமான பண்புகளுடன் கூடிய மற்றொரு கத்தியை உருவாக்கவே முடியவில்லை.